சினிமால வெளியான படங்கள்ல சில படங்களை நாம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த படம்லாம் இந்த பீரியட்ல வந்திருந்தது அப்படின்னா சூப்பரா வர வேண்டிய படம், என்ன கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு ரசிகர்களால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்டே போடலாம். ஸோ இப்பதான் அந்த படம்லாம் இப்ப ரிலீஸ் ஆகியிருந்தது அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் ஷார் ஹிட் அடிச்சிருக்கும். ஸோ அப்படி வந்து முற்போக்கா சிந்தனை பண்ணி தமிழ் சினிமாவை கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த படைப்புகளை கொடுத்த இயக்குனர்களில் முக்கியமான ஒருத்தவங்க செல்வராகவன். இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வித்தியாசமான படைப்புகளுக்காகவே இவங்களுடைய இயக்கத்தில் வெளியான படங்கள் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுதோ இல்லையோ ரசிகர்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த, அவங்கக்கிட்ட ஒரு ஈர்ப்பையோ ஏதோ ஒரு விஷயத்த அந்த படத்தின் மூலமாகவும் அவங்க கன்வே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து செல்வராகவன் இயக்கத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை படம் ரெடி ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப நாள் அப்படியே வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சந்தானம் வச்சு அவங்க இயக்கிட்டு இருக்காங்க இப்போ மன்னவன் வந்தானடி படம். ஸோ இதுக்கப்புறமா வந்து முதல் முறையா ஒரு பெரிய நடிகர் சூர்யா வச்சு அவங்க ஒரு படம் எடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செல்வராகவன் அவர்கள் கமலஹாசன், விஜய் அண்ட் அஜித் இவங்க மூணு பேரையும் வச்சு படம் எடுக்க போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் நிறைய இருந்தது, ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. பட் அது எல்லாமே வந்து பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு, டிராப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்தது. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல செல்வராகவன் இது ஏன் இது வரைக்கும் ஏன் அவங்க பெரிய நடிகர்கள் கூட ஒன்னா சேர்ந்து படம் பண்ணல அப்படின்ற ரீசனை சொல்லியிருக்காங்க. செல்வராகவன் வந்து அஜித்தை வச்சு காசிமேடு, அதாவது நார்த் சென்னை பத்தி ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை எடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாச்சு. பட் அந்த ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே டிராப் அவுட் ஆயிடுச்சு. கமலஹாசனும் சரி, விஜய் படமும் சரி, அஜித் படமும் சரி, ஒரு படம் அப்படின்றது நிறைய ஸ்டேஜை தாண்டிதான் அது வந்து ஷூட்டிங்க்கு போகும். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் அந்த டிஸ்கஷன்லே வந்து இந்த கமலஹாசன், விஜய், அஜித் இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து அந்த டிஸ்கஷனோடய முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து செல்வராகவனுக்கு அந்த நடிகர்களுடைய சண்டை இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை, எப்போதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் செல்வராகவனும் வந்து பெரிய நடிகர்கள் கூட படம் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது அப்படின்றத அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செல்வராகவனுடைய படங்கள் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக செல்வராகவன் கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு படம் என்ன அப்படின்னா புதுப்பேட்டை. ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்போ மறுபடியும் எடுப்பீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த புதுப்பேட்டை பார்ட் டூ வரும் அப்படின்ற பதில ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.